हेलो फ्रेंड्स वेलकम टू नम बिजनेस सेलम इन्नैक्कु नम्मलोड चैनल पाती अब डेली वंदु பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெய்லி பயன்படுத்துகிற பொருள்னா பார்த்திங்கன்னா பூஜா ஐட்டம்ஸ்க்கு வந்து இதை வந்து பயன்படுத்துவாங்க. பட் இதோட மேக்கிங் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஸோ அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா சந்தன வில்லை, இது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த சந்தன வில்லையை வந்துட்டு எப்படி வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். அதே போல் இது வந்து நிறைய இடத்துல பயன்பாட்டுக்கு இருக்குது. ஃபெஸ்டிவல் சீசன்ஸ், இந்த ஆயுத பூஜா, அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு நமக்கு தீபாவளி கழிச்சு வர ஃபுல்லாக கார்த்திகை தீபம் இருக்குது பார்த்திங்களா, அந்த நாட்களில் எல்லாமே வந்து பயன்படக்கூடிய விஷயந்தான். ஸோ இதோட மேக்கிங் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலை இன்னும் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை அப்படின்னா ப்ளீஸ் கீழே தெரிய ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கு மெயின் பார்த்திங்க அப்படின்னா சாண்டல்வுட் டேப்லெட். ஸோ இந்த சாண்டல்வுட் டேப்லெட்க்கு நமக்கு மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 20,000-30,000 ருபீஸ்லேயே வந்து மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது. கேம்பர் மேக்கிங் மிஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிஷின்ஸ் தான் வந்துட்டு இதுக்கும் வந்து பயன்பாட்டில் இருக்குது. இதை பண்ணுறதுக்கும் அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதோட ரா மெட்டீரியல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சா டஸ்ட் பவுடர். சா டஸ்ட் பவுடர்னா மரத்தூள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத வந்து நமக்கு கிடைக்கிற மரத்தூள். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு இந்த மாதிரி டைப் ஆஃப் மரத்தூள் வச்சு தான் இந்த சந்தன வில்லையை தயாரிக்கிறாங்க. ஒரிஜினல் சந்தன மரத்தை அழைச்சி வந்து சந்தன வில்லை தயாரிக்கிறதே கிடையாது. இதில் நம்மள நிறைய பேருக்கு இது விஷயம் தெரியாது. யூஸ்வலாக வந்து இந்த சந்தன வில்லை இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் கையில் இப்படி நிமித்து பாருங்கள். அப்படி பண்ணும் போதே உங்களுக்கு திரு திரியா வரும், உடனே இது அப்படியே சந்தன மரத்தோட இது தான் அப்படின்னு நம்மள நிறைய பேர் நினச்சி. பட் அது உண்மை கிடையாது. இந்த மாதிரி சா டஸ்ட் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு 90% வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில். எசென்ஷியல் ஆயிலும் வந்து அப்படியே ஒரிஜினல் சந்தன மரத்தை வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி வர எசென்ஷியல் ஆயில் கிடையாது. ஏன்னா அதில் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா ஒரு 1 லிட்டர் எண்ணெயே. ஸோ அதுவும் கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ளேவர். நமக்கு இப்போ பிரியாணிக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த கிராம்பு மின்ட் ஃப்ளேவர் சொல்லிட்டு ஆயில். ஒரிஜினல் எக்ஸ்ட்ராக்ஷன் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரிஜினல் எக்ஸ்ட்ராக்ஷனோட ரேட் வந்து அந்த அளவுக்கு ஜாஸ்திங்க. எப்படி வந்துட்டு ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் ஒரு ரோஸ் எசன்ஸ் சொல்கிறோம், அந்த ரோஸ்லேருந்து கிடைக்கிற ஆயில் வந்து அவ்வளோ காஸ்ட்லி. ஜாஸ்மின் ஆயில்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபா வரும். ஸோ ஒரிஜினலே எதுவுமே கிடையாது, அதோடய ஃப்ளேவர், அதோட ஒரு கெமிக்கல் ஆட் பண்ண ஒரு ஃப்ளேவர். ஸோ அந்த மாதிரி கிடைக்கிற எசென்ஷியல் ஆயில்ஸ் தான். இதில் நிறைய டைப் ஆஃப் நமக்கு ஜவ்வாது கூட எசென்ஷியல் ஆயில் வந்துருச்சு. இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கலர் பவுடர், லைட் எல்லோ கலர். அதாவது வந்து இப்போ நீங்கள் 1 கிலோவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 கிராம் சேர்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் ஆல்ரெடி சாட் டெஸ்ட்லேயே நமக்கு சந்தனம் இல்லை கலர் வந்துடும். ஸோ கலர் பவுடர் இதுதான். ஸோ இதுதான் மெயின் பார்த்தீங்க அப்படின்னா இது மூணும் வந்து கலந்து 90% நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எசென்ஷியல் ஆயில், உங்களுக்கு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் எசென்ஷியல் ஆயில், அதுக்கப்புறம் உங்களுக்கு கலர்ஸ். ஸோ இதை சேர்த்தே நீங்கள் பண்ணிட முடியும். இதை அந்த மிஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிஷின் மூலயமா தான் இதை பண்ணணும் நீங்கள். ஸோ மிஷினில் வந்துட்டு இது ஒரு கலவையாக நம்ம வந்துட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் போட்டு நம்ம ஹேண்ட் மிஷின் தான் அது, ப்ரெஸ் பண்ணி எடுக்க நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து விலைகளாக வந்துடும். ஸோ இப்படி தாங்க இது பண்ணணும் மேக்கிங். இப்படி பண்ணுற விலைகளை நம்ம வந்து ஒரு பேக்கெட்ஸ் பவுச் போட்டு நீங்கள் 10 ரூபா 20 ரூபா சொல்லிட்டு நாட்டு மருந்து கடை, நார்மல் வந்து கடைகள் இருக்குது பார்த்தீங்களா, க்ரோசரி ஷாப்ஸ், அங்கே எல்லாமே விற்கலாம். இது வந்து நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம், இது ஒரு கலப்படமான ஐட்டம் தானே, இது எப்படி வந்து பூஜைக்காக தீயும் எடுத்துக்கிறாங்கன்னு. பட் இதுதான் உண்மை. ஆக்சுவலாக இது மேக்கிங்க்கு ஒரிஜினலாகவும் விலைகள் பண்ணுவாங்க, ஆனால் அந்த விலைகள்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அது வந்து ஒன்றா நார்மலாக டெய்லி பர்பஸ்க்காக வாங்க முடியாது. இதிலே பார்த்தீங்க அப்படின்னா டப்பாவில் குழச்சியே இருக்கும் ஒரு சில சந்தன வில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக. இது வந்து கேரளா சைடில் நம்ம வந்து ஐயப்பன் கோவில் போகும் பார்த்திங்களா, அங்கே வந்து விற்பாங்க. ஒரு சில ஷாப்ஸில் ஒரிஜினல் விற்பாங்க, அது சும்மா ஒரு 50 ml நீங்கள் பார்த்தீங்களா 1500 ரூபா 2000 ரூபான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியே வந்து நமக்கு கலப்படம் சேர்ப்பாங்க. பட் என்னென்னா ஒரு 30% கலப்படமாக இருக்கும், நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கலப்படமாக இருக்காது. ஆனால் இந்த மாதிரி விலைகள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மிக்ஸ்டு, இந்த மிக்ஸ்டு ரேஷியோ இல்லாமல் நமக்கு வந்து அந்த பொருள் கொடுக்க முடியாது அந்த காஸ்டிங்க்கு. 10 ரூபா பேக்கெட் 20 ரூபா பேக்கெட்னு சொல்கிறாங்க. 20 ரூபா பேக்கெட்டில் வந்து நம்மளால் வந்துட்டு ஒரு சந்தனம் ஒரிஜினல் கட்டையை போட்டு கொடுக்க முடியுங்களா, நம்மளே அதை யோசிக்கணும். ஸோ இப்போ இருக்கிற கமர்ஷியலில் எப்படி இதை வந்து விற்கிறாங்க அப்படின்றத இதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது. இதனால் வந்து இப்படி நான் வந்து உங்களுக்கு சாட் டஸ்ட் பவுடர் போட்டு கலர் பவுடர் போட்டு உங்களுக்கு மேக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறது மீனிங் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க இந்த மாதிரி வந்து கலப்படம் பண்ணலாமா, இப்படி விற்றா இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. பட் கமர்ஷியல் மார்க்கெட்ஸில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதோட மேக்கிங் இப்படி தான். இதுக்கு முன்னாடியே பாதாம் பால் இருக்குது பார்த்தீங்களா, அது சொல்லியிருப்பேன். அதில் போட்டிருக்கிற பாதாம்ஸ் பார்த்தீங்கன்னா அது பாதாமே கிடையாது, அது ஒரு விதமான பருப்பு, சாப்பிட்ற பருப்பு. அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நம்மளுக்கு பாதாம் லுக்காகவே இருக்கும், அது சீவிட்டோம் அப்படின்னா. ஸோ அதுதான் வந்துட்டு
நமக்கு பாதாம் பாலில் நமக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, சில்லா பாதாம் மில்க் அதிலெல்லாம் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. ஸோ நிறைய வந்து இந்த மாதிரி அடிஷ்னல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணால் தான் நம்மளால் வந்து ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு பாதாம் மில்க் வாங்கி குடிக்கிறோம் அப்படின்னா அதில் குறைஞ்சது ஒரு 50 கிராமுக்கு அளவு பாதாம் இருக்கும். பாதாமுடைய விலை இன்றைக்கி கிலோ எவ்வளோ, ஹோல்சேலில் நம்ம வாங்கினாலே 700 ரூபா 650 ரூபா இந்த ரேட். எப்படி வந்து நமக்கு பாதாமுக்கே கட்டுப்படி ஆகாது, அதுக்கு மேலே பால் சக்கரை அது பேக்கிங் லேபிளிங் எப்படி நம்மளால் கட்டுப்படி ஆகும் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் கான்செப்ட். ஒரு இடத்துல இவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா நார்மல் நம்ம என்ன நம்ம ஒரு பிஸ்னஸ் பர்சன்றதுனால நமக்கு தெரியும் ஹோல்சேல்லே எடுத்தாலே நமக்கு வந்து 650 ரூபா மேக்ஸிமம், இப்படி லாட் லாட்டாக எடுத்தால் கூட 500 ரூபா குறைச்சலாம் பாதாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நார்மல் பர்சன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்க மாட்டாங்க, இந்த கடையில் இந்த பைசாக்கே இவ்வளோ கொடுக்குறாங்களா அப்படின்னு தான் நம்ம யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கமர்ஷியலைஸ்டாக நீங்கள் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது ஈஸியாக வந்து உங்களால் விற்கக்கூடியது நிறைய கோவில்கள் இருக்கிற இடங்களில், நாட்டு மருந்து கடைகளில், நார்மல் ஷாப்ஸில் நீங்கள் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷனே பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா அந்த மிஷின்ஸில் நீங்கள் ஒருத்தரே பண்ணுறீங்க அப்படின்னா கூட 20 கிலோக்கு மேலே ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். உங்களுக்குன்னு ஒரு லோக்கல் பிராண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு நார்மல் பேக்கிங்லேயே நீங்கள் போட்டாலும் சரி, உங்களை இதே மாதிரி இதுக்கு கூட சேர்ந்து மற்ற ஐட்டங்களும் விபூதி எப்படி தயாரிக்கிறதுன்னு போட்டிருப்பேன், பட் அது ஒரிஜினல் விபூதிங்க, அது நான் போட்டது அது மாட்டு சாணம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்து அதை நல்லா சூடு பண்ணி சுட நல்ல வரட்டி மாதிரி அதை பிசைஞ்சு காய வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு சம் டைம் வந்து அதுக்கு கொடுத்து எரிய விட்டு எடுக்கிறது, அது ஒரிஜினல் விபூதி. ஸோ அந்த வீடியோவும் வந்து இருக்குது நம்மளோட சேனலில், நீங்கள் பாருங்கள். குங்குமமும் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் திங்ஸாக நீங்கள் வந்து செட்டாக பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு மூமெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. விபூதியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவில்களில் பெரிய பெரிய கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது உங்கள் ஏரியாவில் இருக்கிற பெரிய கோவில்ஸ், ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் கொடுக்கலாம். அங்கே வந்து ஈஸியாக வந்துட்டு விற்பனைக்கு வாங்கிப்பாங்க. ஒரிஜினல் விபூதி அது மாட்டு சாணத்தில் பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் அதை வந்து வாங்கிப்பாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விலைகளும் பண்ணலாம். இன்கேஸ் வந்து நிறைய பேர் வாங்குகிற இடத்துல ஒரிஜினலாக கேட்குறாங்க, நிறைய பேர் ஃபேஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கேட்பாங்க, அப்படி பண்ணும்போது தான் நம்ம ஒரிஜினல் சந்தனக்கட்டை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் வில்ல சாண்டல்வுட் டேப்லெட் அப்படின்னா இதுதான் ப்ரொபோர்ஷன், இப்படி தான் இது வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா கண்டிப்பாக கமர்ஷியலாக இருக்கிற இந்த பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு லாபம் இதில் என்ன வரும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இதுக்கு சேல்ஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து இதில் ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். டெய்லி ஒரு 10 பேக்கெட் 20 பேக்கெட் வந்து ஒரு கடைக்கு போடுறீங்க, ஒரு 10 கடை பிடிக்கிறீங்க அப்படின்னா தோராயமாக உங்களால் ஒரு 40-50,000 ருபீஸ் வரைக்கும் மந்த்லி ஏர்ன் பண்ண முடியும். நீங்களே ஓனாக ஒரு பர்சனாகவே உட்காந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படின்னா, இதை தவிர்த்து லோக்கல் டெம்பிள்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, அதே போல் கோவில்கள் இருக்கிற தெருக்களில் கடைகள் நிறைய இருக்கும். கோவில் இப்போ இருக்குது, ஒரு இடத்துல கோவில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்த ஒரு 1/2 கிலோமீட்டர்லேருந்தே நிறைய கடைகள் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி கடைகளுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து 2-in-1 பர்பஸ் மாதிரி, இந்த மிஷினில் வந்து உங்களால் கற்பூரமும் பண்ண முடியும், அதே போல் இந்த மாதிரியும் பண்ண முடியும். உங்களால் இந்த வில்லை சாண்டல்வுட் வில்லையும் இப்படி பண்ணும்போது நீங்கள் கற்பூரமும் அதுக்கு கூட சேர்த்து வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதோடைய கம்போசிஷன் என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் வேணும்னு சொல்கிறேன், கமெண்ட்ஸ் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க. ஸோ தென் நீங்கள் ரெண்டுமே சேர்த்து பண்ண முடியும், கற்பூரம் இந்த மாதிரி இந்த வில்ல சாண்டல்வுட் வில்ல இந்த மாதிரிலாம் சேர்ந்து ஒரு காம்பினேஷனாக பண்ணும்போது ஈஸியாக வந்து ப்ராடக்ட் மூவ்மெண்ட் ஆகும். இது கூட சேர்த்து அகர்பத்தி இதெல்லாம் வந்து செட்டாக பூஜைக்குன்னு தேவைப்படுதோ மிஷினரிஸ் கூட நம்ம போட்டுக்கலாம். காட்டன் விக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திரி இருக்குது பாருங்கள், அந்த மிஷின்லாம் உங்களுக்கு 7500 ரூபா ஸ்டார்ட் தான் வரும், ஹேண்ட் உங்களுக்கு மேனுவலாக யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு மிஷின்ஸ். ஸோ இது டோட்டலாக நம்ம மிஷினரிஸ் அப்படின்னு வச்சோன்னா ஒரு 40,000 ருபீஸ் கிட்டே மிஷினரி வச்சிட்டோன்னா நீங்கள் கற்பூரம் மேக் பண்ணுறது, சாம்பிராணி மேக் பண்ணுறது, சந்தன வில்லை, திரி இப்படியெல்லாம் நீங்கள் ஒரு செட் ஆஃப் மிஷின்ஸ் ரெடி பண்ணிட்டா ஃபுல்லாக பூஜை ஐட்டம்ஸாக வச்சு உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் நேம் க்ரியேட் பண்ணி ஈஸியாக இந்த பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.